சார், 45 இயர்ஸா நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு, சோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? பாருங்க, சூப்பர் ஸ்டார் பட்டங்க, சூப்பர் ஸ்டார்னா என்னன்னா வியாபாரத்திலும் சம்பளத்திலும் நம்பர் ஒன்ல இருக்கிறவங்கள சூப்பர் ஸ்டார்னு சொல்றேன் இல்லையா, அது வந்து சொல்றோம். அது வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு முதல்ல வந்து சார்லி சாப்ளின் சூப்பர் ஸ்டார்னாங்க, அப்புறம் ராஜேஷ் கண்ணா சார் சூப்பர் ஸ்டார்னாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு 45 வருஷமாக ரஜினி சாரை தான் சூப்பர் ஸ்டார்னா நம்மளுக்கு அவர் ஞாபகம் தான் வரும். அதை வந்து மாற்றக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான். இப்போ அந்த பதத்துக்கு பேர் தான் மாறுது. இப்போ தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யார்? தியாகராஜ பாகவதர். பட் அவர் யார் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல, ஏழிசை மன்னர்னு சொன்னாங்க. இப்போ நான் தான் அடுத்த ஏழிசை மன்னர்னு சொல்லக்கூடாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை மக்கள் தலைவம் எம்ஜிஆர்னு சொல்கிறோம். அடுத்த மக்கள் தலைவம்னு சொல்லக்கூடாது. இப்போ ரஜினி சாரை போய் மக்கள் தலைவம் ரஜினிகாந்த் அப்படின்னா யாராச்சும் எடுத்து ஒத்துக்குவோமா? மக்கள் தலைவம் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இல்லையா? தளபதி விஜய், தலை அஜித், அப்படித்தான் நம்ம வச்சுக்கணும். மொழியா நீங்கள் இப்போ இல்லை, ரஜினி சாரை வந்து மக்கள் தலைவம் ரஜினி சார்னா சூட்டாமா இல்லையா? ஏழிசை மன்னர் எம்ஜிஆர்னு நல்லா இருக்குமா? ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ போதர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், உலக நாயகன் கமலஹாசன், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ கமல் சார் வந்து தசாவதாரத்த, கமல் சார் வந்து மிக அற்புதமான நடிகர், அதனால கமல் சார் வந்து நடிகர் தலைவம் கமல் சார்னு எப்படி சொல்லலாம்? நடிகர் தலைவம்னா அது சிவாஜி சார் தான் இல்லையா? அதை அதை தான், அதனால சூப்பர் ஸ்டார்னா நமக்கு ரஜினி சார் தான். அதாவது நம்ம ஒத்துக்கணும் இல்லையா?